வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழசேஃபம் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா தமிழசேபில் இனி நீங்கள் சீட்டாட்டத்தின் வரலாறு சீட்டாட்டம் பத்தி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க சீட்டுகளை விசிறி போல் விரிச்சு வச்சுட்டு இடையில ஏதாவது ஒன்னு எடுத்து போடுறதும் இன்னொரு சீட்டு உள்ள வைக்கிறதும் விலக்குவதுமா ஆடுறதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க உலகம் முழுக்க ஆடப்படக்கூடிய விளையாட்டுகள்ல சீட்டாட்டமும் ஒண்ணு ஆனா பாருங்க நிறைய இடங்கள்ல காசு வச்சு சூதாட்டமா சீட்டாட்டம் நடைபெறுறது இது ரொம்ப ரொம்ப தப்பு சரி இந்த சீட்டாட்டத்தின் வரலாறை பத்தி இப்ப நம்ம பாத்துடலாம் சீட்டாட்டத்தின் வரலாறு அப்படின்னு சொல்லும் பொழுது பல நூற்றாண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லலாம் கிபி எட்டாம் நூற்றாண்டுலேயே சீட்டாட்டம் நடந்திருக்குங்க ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஜோசியம் சொல்றதுக்காகத்தான் அதாவது எதிர்காலத்தை கணிக்கிறதுக்காக தான் சீட்டுக்கட்டுகள் உருவாக்கப்பட்டிருந்திருக்கு குறி சொல்றவங்க தான் இதை கையில வச்சுட்டு அதிர்ஷ்டத்தை பத்தியும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை பத்தியும் சொல்லிட்டு வந்திருக்காங்க இந்தியாவின் வடபகுதியிலும் சீன தேசத்திலும் இந்த சீட்டுக்கட்டு ஆட்டம் தொடங்கி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இருந்தாலும் இப்ப உலகம் முழுக்க விளையாடப்படுறதுனாலும் சீட்டுக்கட்டுல அயல் நாட்டு ராஜாக்களின் படம் இடம் இடம்பெறதுனால இது ஆங்கிலேயர்களின் ஆட்டம் அப்படிங்கிற தவறான பிம்பம் பதிஞ்சு போச்சு உலகம் சுற்றும் பயணியா இருந்த மார்க்கோ போலோ சீனால இருந்து இந்த சீட்டாட்டத்தை ஐரோப்பாவிற்கு அறிமுகப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது இல்லைனா அடுக்கடுக்கான படையெடுப்பின் காரணமாக கூட இந்த சீட்டாட்டம் மற்ற பகுதிகளுக்கு பரவியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு ஆரம்பத்தில் ஓவியம் வரைஞ்ச சீட்டுக்களை பயன்பாட்டில் இருந்திருக்குங்க ஸ்பெயின்ல நாற்பது அட்டைகள் வச்சு விளையாடி இருக்காங்க ஜெர்மனில முப்பத்தி ஆறு அட்டைகளை வச்சு ஆடி இருக்காங்க பிரெஞ்சுக்காரங்க தான் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகளை கொண்டு ஆடக்கூடிய வழக்கத்தை உருவாக்கி இருந்திருக்காங்க இவங்க தான் டைமண்ட் கிளப்ஸ் ஹார்ட்ஸ் ஸ்பேட் இந்த மாதிரியான நான்கு வகையான சீட்டுகளை கலந்து ஆடும் வழக்கத்தை பின்பற்றி இருந்திருக்காங்க சுவாரஸ்யம் மிக்கதாக அமைந்த இந்த விளையாட்டு அதுக்கப்புறமா உலகெங்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாம் வருஷம் பாத்தீங்கன்னா எந்திரத்தில் அச்சிட்ட சீட்டுக்கட்டுகள் வர தொடங்கி இருந்திருக்கு நாளடைவில் எப்படி திருப்பினாலும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியா தோணக்கூடிய இரட்டை தலை சீட்டுகள் தோன்றியிருக்கு இப்படியே விதவிதமான தோற்றங்கள்ல சீட்டுக்கட்டுகள் விற்பனைக்கு வந்திருக்கு சூதாட்ட விடுதிகள்ல எல்லாம் காந்த சக்தி கொண்ட மேஜையில இரும்பு தகட்டாலான சீட்டுகளை பயன்படுத்தி இருந்திருக்காங்க சீட்டாட்டம் அப்படிங்கிறது ஒரு காலத்துல சூதாட்டமா கிளப்ல ஆடக்கூடிய விளையாட்டா இருந்திருக்கு சமீப காலங்கள்ல தான் அது பொழுதுபோக்கு விளையாட்டா மாறிடுச்சுங்க ஆனா வருந்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இது சூதாட்டமா ஆடுறதுதான் இந்த சூதாட்டத்துல பணத்தையும் சொத்துக்களையும் இழந்து தவிச்சவங்க நிறைய பேருங்க அதனாலதான் சூதாட்டம் மிகப்பெரிய குற்றமா பார்க்கப்படுது சீட்டாட்டத்துல ரம்மி ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு சில ஆட்டங்கள் உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் ஆனா நூற்றுக்கணக்கான சீட்டாட்ட முறைகள் உலகத்துல இருக்கிறதா சொல்றாங்க இருந்த போதிலும் அதை ராங் கேம்ஸ் காம்பினேஷன் கேம்ஸ் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிச்சுடுறாங்க தனிநபர் விளையாடக்கூடிய சீட்டாட்டம் கூட இருக்குதுங்க இதுதான் சாலிடேர் அப்படின்னு சொல்லுவாங்க சீட்டுக்கட்டுகளை வச்சு கட்டிடம் உருவாக்குதல் வடிவங்களை வார்த்தல் அப்படின்னு சொல்லி பொழுதுபோக்கக்கூடியவங்களும் இருக்காங்க இதுல சாதனை செஞ்சவங்களும் இருக்காங்க தனிமனித உரிமைகளையும் சமூக உரிமைகளையும் பறிக்கக்கூடியதா இருந்தா அது தப்பு உடலுக்கு பலத்தையும் மூளைக்கு அறிவையும் கொடுக்கக்கூடிய எந்த விளையாட்டுமே நல்ல விளையாட்டு அதே நேரத்தில் தனிமனித உரிமைகளையும் சமூக உரிமை